கல்வி நான் என்னுடைய முயற்சியினால் இன்றைக்கு எங்களுடைய கோத்திரத்தவர்களிலே வைத்து அதிகமான வசனங்களை மனதம் செய்தவர் நான் என்று சொல்லுகிறார்கள். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய நண்பர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரும் நண்பர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உக்பத் இப்னு ஆமிர் இடத்திலே சொல்லுவார்கள், உக்பாவே, நம்ம தினம் ஆடு மாடுகளை கொண்டு போய் மேய்ச்சிட்டு வந்துட்டு இருக்கிறோமே, இப்படியே போயிட்டு இருந்தா ரசூலுல்லாஹினுடைய மஜ்லிஸிலே சென்று மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது, என்ன செய்யலாம்? உக்பா அவர்கள் இடத்திலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், உக்பாவே, ஒரு நாளைக்கு நான் மேய்க்கிறதுக்கு போகிறேன், ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டு போவேன், போய் உங்களுடைய ஆடு மாடுகள் என்னுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் மேய்த்து விட்டு மாலை திரும்பி வந்து விடுவேன். பக்கம் பக்கத்து வீடு ரெண்டு பேரும் மாலையில் வந்ததற்கு பிறகு அந்த சபையிலே என்னெல்லாம் சொல்லப்பட்டது என்றதை, அந்த கல்வியை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு நாள் நான் சென்று விடுவேன், நீங்கள் மேய்ப்பதற்கு செல்ல வேண்டும். நீங்கள் மேய்ப்பதற்கு சென்று விட்டு திரும்பி வந்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையிலே என்னவெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டது என்ற கல்வியை நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். இப்படி முறையை ஏற்படுத்தி கொண்டு இப்படி சென்று வந்தார்கள். எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கும் என்று பாருங்கள். தொழிலை கூட முடக்கி கொண்டு ஒரு முறையை ஏற்படுத்தி கொண்டு ரெண்டு பேரும் கலந்து பரஸ்பர உபகாரத்தோடு கல்வியை பயின்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இருந்த ஆர்வத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் இதுதான். இன்றைக்கு அந்த ஆர்வம் இல்லாமல் போய்விட்டது. அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க யமன் நாட்டினுடைய தலைநகர் சன்னாவிலே ஒரு மிகப்பெரிய பேரறிஞர் ஷேக் அப்துல் ரசாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்க. கல்வி கடல் அவங்கள தேடி போகிறாங்க, அவங்கள்ட்ட இல்லம் இருக்குது, அதை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி பயணப்பட்டு வீட்டை துறந்து உறவுகளை துறந்து அனைத்தையும் துறந்து அவருடைய இடத்துக்கு செல்லுகிறார்கள். சன்னாவுக்கு சென்றதற்கு பிறகு அன்னைக்கு இன்னைக்கு மாதிரியெல்லாம் இல்லை, ரூமை கட்டி வச்சு ஃபேன் போட்டு சொல்லப்போனால் கிதாபுகளை கூட இலவசமாக கொடுத்து ஓதி முடித்ததற்கு பிறகு ஆர்வமூட்டுவதற்காக வேண்டி பரிசுகளை எல்லாம் கொடுத்து இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு ஸ்டைஃபண்ட் மாதிரி அல்லது பாக்கெட் மணி மாதிரி எதையாவது ஒன்றை கொடுத்து ஆர்வமூட்டி அவர்களை கொண்டு வந்து எப்படியாவது இல்மை போதிக்க வேண்டும் என்று இன்றைக்கு உலமாக்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறார்களே, அந்த நிலையெல்லாம் அன்னைக்கு இல்லை. அவங்கவுங்களுடைய பாக்கெட் மணியை தான் செலவு செய்யணும். தினமும் பாடத்திற்கு போவார்கள், மாலையிலே வந்து விடுவார்கள், எங்காவது ஒரு இடத்துல போய் தங்கணும், ஏதாவது ஒரு பள்ளிவாசலோ அல்லது சத்திரமோ எங்காவது கிடைச்ச இடத்துல தங்கிக்குவாங்க, அடுத்த நாள் பகலிலே சென்று இல்மை கற்றுக்கொண்டு திரும்பி வருவார்கள். சாப்பாடு இவர்களுடைய பொறுப்பு, சாப்பாடெல்லாம் கிடைக்காது, இருப்பதற்கு இடமில்லை, தங்குவதற்கு இருப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள், உண்ணுவதற்கு உணவு கொடுக்க மாட்டார்கள், செலவுக்கு பணம் கொடுக்க மாட்டார்கள், இவர்கள் தங்களுடைய சொந்த செலவிலேயே தங்கி கொஞ்ச நாள் ஆச்சு, கொண்டு வந்த காசெல்லாம் தீந்து போச்சு. அப்போ இவங்களுடைய நிலைமைகளை அவர்களுடைய நண்பரை சாப்பிட்டு ராக வைகி உஸ்தாத் இடத்திலே சொல்லும் போது உஸ்தாத் அவர்கள் காசு எடுத்து கையில் கொடுக்குறாங்க, இந்தாங்க சில காசு பணங்கள் வைத்து கொள்ளுங்கள், சில திருகங்கள் இதில் இருக்குது, வச்சு நீங்கள் செலவு வச்சுங்கன்னு சொன்னாங்க. சே, உஸ்தாதுட்டு போய் காசு வாங்குறதா வேணாம், மறுத்து விடுகிறார்கள். உஸ்தாது இடத்தில் காசு வாங்குவது கேவலம் என்று நினைக்கிறார்கள், மறுத்து விடுகிறார்கள். நேராக போகிறாங்க கடை தெருவுக்கு, போட்டிருந்த துணி முதல் கொண்டு பெட்டியிலே வைத்திருக்கிற துணிமணிகள் அத்தனையும் ஒவ்வொன்றாக விற்பனை செய்தார்கள், அதில் சாப்பிட்டாங்க. துணியெல்லாம் விற்றாச்சு, ஒரே ஒரு துணி மட்டும்தான் இருக்கிறது, வேறு வழி இல்லை. கடுமையான சூடு உள்ள அந்த பூமியிலே நடப்பதற்கு செருப்பு நிச்சயம் வேண்டும், அந்த செருப்பையும் விற்பனை செய்து விட்டார்கள்.
ஒண்ணுமில்லை. இப்போ கடன் வாங்க ஆரம்பித்தார்கள். கடனை கட்ட முடியவில்லை என்ற நிலை வந்தபோது போர்ட்டர்கள் சுமை தூக்கி கொண்டிருக்கிற இடத்திலே சென்று, இன்றைக்கு பேருந்து நிலையத்தை போன்று ஒட்டக நிலை அந்நிலையம் அன்றைக்கு இருந்தது. ஒட்டகங்களிலே சரக்குகள் வந்து இறங்குகிற போது இந்த லோடிங் அன்லோடிங் வேலையை பார்த்து சம்பாதிக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து, உங்களோடு சேர்ந்து நானும் சம்பாதிக்கட்டுமா, என்னையும் ஒரு ஆளாக சேர்த்திக்கிறீங்களா என்று கேட்டார்கள். தாராளமாக வா தம்பி, நீ எங்கிருந்து வர்ற என்றெல்லாம் கேட்டுவிட்டு சேர்த்து கொண்டார்கள். இப்படி உழைத்து சம்பாதித்து இல்மை சம்பாதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை சிந்தித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியெல்லாம் இல்மை கற்று அந்த இல்மை நமக்கு வாரிசாக ஆக்கி நம்மிடத்திலே ஒப்படைத்து சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் அதை பாழ்படுத்தி கொண்டிருக்கிற நிலைகளை கண்கூடாக காணுகின்றோம். 1000 பேர்கள் உள்ள ஊரிலே 100 குழந்தைகள் ஓதுகிறார்கள், 50 குழந்தைகள் ஓதுகின்றார்கள். 10000 பேர்கள் இருக்கின்ற இடத்திலே 500 குழந்தைகள் கூட தேறுவதில்லை. அனைத்து பேருடைய மக்களும் ஓத வேண்டும் என்கிற நிலை, அடிப்படையான கல்விகளை கற்றே ஆக வேண்டும், அதை கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தாய்க்கும் தந்தைக்கும் உண்டு. அப்படி இருக்க இவர்கள் இதிலே கவனக்குறைவாக இருக்கிற காரணத்தினாலே வாலிப வயதை அடைந்ததற்கு பிறகு அவர்கள் செய்கின்ற அறியாமை, அந்த அறியாமையினால் விளைகின்ற விபரீதங்கள், தாய் தந்தையர்களை மதிக்காத நிலை, அண்ணன் தம்பியை தம்பி அண்ணனை மதிக்காத நிலை, பெற்றெடுத்த பெற்றோர்களை கூட தூசமாக மதிக்கின்ற அவமதிக்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற வித்தியாசம் இல்லை. பெற்றெடுத்து தாய் என்றோ தந்தை என்றோ எந்த விதமான மரியாதையும் கிடையாது. ஊர்களிலே இருக்கின்ற பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் சின்னஞ்சிறார்களுக்கு கிடையாது. இந்த நிலை உருவாகி கொண்டு போனால் சமூகம் பாழ்பட்டு போகும். இது வெகு தூரத்தில் இல்லை. இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அடிப்படை கல்விகள் மட்டும் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும் இல்லை என்று சொன்னால் ஹராமுகள் பெருக்கும். சர்வ சாதாரணமாக முஸ்லிம் எல்லா பாவங்களையும் செய்வான். அன்றைக்கு பீப்பா கணக்கிலே குடித்து கொண்டிருந்த மக்கள் குரானுடைய ஆயத்து வந்ததும் ஃபஹல் அந்தும் முன்தஹூன், தவிந்து கொள்வீர்களா என்று பெருமானார் கேட்டபோது, தவிந்து கொள்வோம் என்று சத்தியம் செய்தார்களே அந்த மக்கள் இன்றைக்கு இல்லை. விபச்சார குற்றம் வலிந்திருந்த காலத்தில் உங்களுடைய அவயவங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சட்டம் இறங்கியதற்கு பின்னால் பெண்கள் தங்களுடைய வீடுகளிலே அடங்கி கிடந்த பாங்கும் பக்குவமும் அவர்கள் ஏற்றுக்கொண்ட கற்பொழுக்கமும் இன்றைக்கு யாரிடத்திலேயும் கிடையாது. பெண்களிடத்தில் அது இல்லாமல் போய்விட்டது. ஆடைகளை விரித்து கொண்டு அடுத்த ஆண்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஐயாமுல் ஜாஹிலியத்திலே இருந்தது. அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், ஊதாரித்தனமாக தெரியாதீர்கள். வலா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, முந்தைய மௌட்டிக காலத்து மக்கள் எப்படி ஊதாரித்தனமாக தெரிந்து கொண்டிருந்தார்களோ அதுபோன்று நீங்கள் தெரிய வேண்டாம் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். அன்னைக்கு இருந்த ட்ரெஸ்ஸில் முன்னால் பட்டன் இருந்துச்சுன்னா அந்த பட்டனை லைனாக திறந்து விட்டுட்டு தன்னுடைய மார்பகத்தை அடுத்த ஆண்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று நடுத்தருவிலே நடந்து சென்ற பெண்களை குறித்து தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். தன்னுடைய அவயவங்களை அடுத்தவர்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று பெண்கள் தயாராகின்ற போது அதை பார்த்து ரசிப்பதற்கு இளவட்டங்கள் தயாராக இருப்பார்கள் இல்லையா? நடந்ததால் ஜினாக்கள் பெருத்து கொண்டிருக்கின்றன. ஆபாசங்கள் எங்கே நடக்குமோ மிகுந்திருக்குமோ அங்கே இந்த பாலியல் குற்றங்கள் ஒவ்வொன்றாக அரங்கேறி கொண்டுதான் இருக்கும். இன்றைக்கு பார்க்கிறோம், எந்த பத்திரிகையிலாவது பாலியல் குற்றங்கள், பாலியல் பலாத்காரங்கள், வன்கொடுமைகள், வன்புணர்வுகள் இல்லாத பத்திரிகைகள் எங்காவது இருக்கிறதா? 3 வயது குழந்தையை விடமாட்டேன் என்கிறான், 100 வயது கிழமையையும் விடமாட்டேன் என்கிறான். இதான் இன்றைக்கு இருக்கிற நிலை. விபச்சாரம் அன்றைக்கு இருந்த ஸ்டைலை விட இன்றைக்கு மிக மோசமான, அசிங்கமான, அநாகரிகமான, சொல்வதற்கே கூச்சப்படுகின்ற அளவுக்கு
அநாகரீகங்கள் தலைமறித்து ஆடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் சொல்லுவேன், அன்றைக்கு இருந்த ஜாகிரியத்தானவர்கள் உயர்ந்தவர்கள். அவர்கள் உயர்ந்தவர்கள், நம்மை விட திருந்தினார்கள். அவர்கள் நாம் திருந்தாமல் இருக்கிறோம். எந்த குரானும் ஹதீஸையும் அவர்களை திருத்தியதோ அந்த குரான் ஹதீஸும் இன்றைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் திருந்தினார்கள், இந்த சமூக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஹதீஸுகள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சரித்திரம் திறந்த புத்தகமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இவர்களிலே மாற்றங்கள் ஏற்படவில்லை. எந்த புரட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து வெற்றி பெற்றார்களோ அந்த புரட்சி இன்றைக்கு விலை போகாமல் இருக்கிறது. என்ன காரணம்? எனவேதான் சொல்லுகிறோம், அல்லாஹ் சொல்லுகிற போதே இதை வைத்துத்தான் அல்லாஹ் சொல்லியிருப்பானோ என்னவோ, வனா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, முந்தைய மௌத்தீக காலத்து மக்கள் ஊதாரித்தனமாக தெரிந்தது போன்று நீங்கள் தெரிய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. முந்திய மௌட்டிக காலம் அறியாமை காலம். அப்படின்னா இரண்டாவது ஒரு மௌட்டிக காலம், மூன்றாவது நாலாவது மௌட்டிக காலம் பின்காலங்களிலே வரவிருக்கிறது என்பதை அல்லாவே அங்கே கோடிட்டு காட்டுகிறான், இஷாரா செய்கிறான், சுட்டி காட்டுகிறான். இன்றைக்கு அந்த ஜாகிலியத்தை விட மோசமான ஜாகிலியத்தினுடைய காலம். நிர்வாண கோலத்திலே பெண்கள் அலைவதை விரும்புகிறார்கள். நிர்வாணமாக நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்ளுவோம் என்று பத்திரிகைகளுக்கு செய்து கொடுத்தால் அந்த மீடியாக்கள் அதை கூட பூதாகரமாக நாடு முழுவதும் பரப்பி கொண்டிருக்கிற காலம் இது. 1377 ஓரின புரட்சியினுடைய சட்டங்கள் நீங்கள் தெரிந்திருக்கலாம். அந்த சட்டத்தை தளர்த்தியதற்கு பின்னால் எத்தனை பேர்கள் மகிழ்ச்சி கொண்டாடினார்கள் தெரியுமா? இந்த நாட்டிலே யாரும் யாரையும் விரும்பலாம் மறுவலாம் என்ற சட்டம் நீதிமன்றத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு எத்துணை மனிதர்கள் இல்லை மிருகங்கள் சந்தோஷப்பட்டார்கள் தெரியுமா? சிந்தித்து பாருங்கள், அன்றைய ஜாகிலியத்தை விட இன்றைக்கு இருக்கிற ஜாகிலியத்து படுமோசமான ஜாகிலியம். என்ன காரணம்? லா யஸ்லஹு ஆகிரு ஹாதிஹில் உம்மதி இல்லா பிமா ஸலஹ பிஹா அவ்வலுஹா. சமுதாயத்தினுடைய முந்தைய மக்கள் எதன் மூலமாக சீர்திருத்தம் பெற்றார்களோ அதன் மூலமாகத்தான் இந்த சமுதாயத்தினுடைய கடைசி கோடி மக்களும் திருந்த முடியும் என்று சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த சமுதாயத்தை திருத்துவதற்கு ஒரே வழி மக்தபருடைய பாடங்கள் தான். மக்தபிலே அடிப்படை கல்விகள் போதிக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக அச்சம் ஏற்படும் வாழ்க்கையே பிரகாசமாக மாறிவிடும். பாயசீத புஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மிகப்பெரிய மகான், கஷ்ஃப் கராமத்துகள் நிறைந்த மகான். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன குறிப்பு. மக்தபுக்கு போய்கொண்டிருந்தார்கள் சிறு பிள்ளை. சிறு பிள்ளைகளுக்கு உள்ளத்திலே பதிந்து விடுகிற கருத்துக்கள் கன்னக்ஷி அலல் ஹஜரி, அல் இல்மு ஃபி ஸ்ஸிகரி கன்னக்ஷி அலல் ஹஜரி, வல் இல்மு ஃபில் கிப்ரி கர்ரக்மி அலல் மாஇ. சிறு பருவத்திலே கற்கின்ற கல்வி கல்லிலே எழுதப்பட்டதை போல, முதிர்ந்த காலத்திலே கற்றுக்கொள்ளுகிற கல்வி தண்ணியிலே எழுதப்பட்ட எழுத்துக்களைப் போல என்று சொல்லுகிறார்கள். எனவே பாயசீத புஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலிஹிடத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் பதிந்தது. ஒரு ஆயத்து உஸ்தாது ஓதி கொடுக்கிறார், அனிஷ்குர் லீ வலிவாலிதைக், எனக்கும் நன்றி உள்ளவனாக இரு, உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இரு என்று இந்த ஆயத்து உள்ளத்திலே பதிந்தது மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டது. மிகப்பெரிய மாற்றம் உள்ளத்திலே வந்தது. அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனுக்கு சேவை செய்ய வேண்டும்,
நம்மால் முடிந்த முயற்சிகளை தியாகங்களை செய்ய வேண்டும். எனவே புறப்பட்டார்கள். மேற்கல்வியை படித்தார்கள். தீன் கல்வியை படித்ததற்கு பிறகு மற்ற பல இடங்களிலே சென்று தீன் சேவைகளை செய்தார்கள். அவர்கள் மூலமாக திருந்தியவர்கள் பல பேர், அவர்கள் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் பல பேர். ஏறத்தாழ 30 காலங்கள் இப்படியே கழிந்து விட்டதற்கு பின்னால் இடையில் ஒரு தடவை வந்தாங்க. உஸ்தாதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க, என் மகன் வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னால் விடாதீங்க, அங்கேயே மதரசாலையை வச்சிருங்க, விடாதீங்கன்னு சொல்லி வச்சிருந்தான். ஒரு முறை கதவை தட்டினார்கள். யாருன்னு கேட்டாங்க. உங்கள் மகன் தான், நான் தாமா வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. நான் தான் வரக்கூடாதுன்னு சொன்னேன், திரும்பி போ என்று அழைத்து அனுப்பிவிட்டார்கள். கடைசியாக ஊரை விட்டு வெளியே சென்று கல்விகளை கற்று பல பாகங்களிலே அலைந்து திரிந்து பல்வேறு சேவைகளை தியாகங்களை செய்து பலவர்களையும் திருத்தியதற்கு பின்னால் திரும்பி வருகின்றார்கள். 30 கழிந்ததற்கு பிறகு பெற்றெடுத்த தாயை பார்த்து ரசிக்க வேண்டும் என்கிற அளவலாவி ஆசையோடு வருந்து கதவை தட்டுகிறார்கள். திறக்க சற்று நேரமாகிறது. யார் என்று கேட்கிறார்கள். நான் தான் பாயசி வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது சற்று நேரம் கழித்து தவழ்ந்து வந்து மெதுவாக அந்த கதவு திறக்கப்படுகிற நேரத்திலே அழகான கண்ணொளி மிக்க அந்த தாய் இன்றைக்கு 2 பார்வையை இழந்து நிற்கிறார்கள். நடக்க முடியாத வயோதிகத்தில் வந்து தவழ்ந்து வந்து கதவை திறக்கின்றார்கள். அம்மா ஏமா இப்படி ஆயிட்டீங்க என்று பார்க்கின்றார்கள். இந்த நிறையை பார்த்ததற்கு பிறகு கண் தெரியாத தன்னுடைய தாய்க்கு, வயது முதிர்ந்த தாய்க்கு சேவை செய்வதுதான் இன்னொன்று அடுத்த கட்டமான நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும் என்று காலமெல்லாம் தாய்க்கு சேவை செய்வதிலேயே தங்களுடைய வாழ்நாளை கழித்திருக்கிறார்கள். 30 வாழ்க்கையை அவர்கள் தீனுக்காக வேண்டி செய்த சேவை. அடுத்த 30 மேலான வாழ்க்கை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் செய்த சேவை. இப்படி அவருடைய வாழ்க்கையையே மாற்றி அமைத்த ஒரே ஒரு வார்த்தை, அவர்களை திருத்தி அமைத்த வார்த்தை, வசனம் என்ன தெரியுமா? அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கு நன்றி உள்ளவனாக இரு, உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி உள்ளவனாக இரு. எந்த நேரத்தில் எந்த வசனம், எந்த நேரத்தில் எந்த ஹதீஸ், எந்த நேரத்தில் எந்த உபதேசம் உஸ்தாதின் மூலமாக உபதேசிக்கப்படுகின்ற நேரத்திலே உள்ளத்தை தைக்கும் என்று நமக்கு தெரியாது. அந்த உள்ளம் திருந்தி விடுகிறது. இப்படி திருந்தி அந்த குழந்தைகள் எவ்வளவு பெரியவர்களாக ஆனாலும் பயமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு அழகான பெயரிடுவது, அதற்கு பின்னாலே அவர்கள் பேச தலைப்படுகிற நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, 7 அடைந்ததற்கு பிறகு அவர்களை தொழுக சொல்லி ஏவுவது, அப்படி ஏவியும் அவர்கள் செல்லவில்லை என்று சொன்னால் 7 கடந்ததற்கு பிறகு லேசாக அடித்தவர்களை அனுப்புவது, இப்படியெல்லாம் சொல்லுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படி நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஐநாத்து, இவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, எங்கே வாழ்ந்தாலும் சரி, கடல் கடந்த நாடுகளுக்கு சென்றாலும் அவர்கள் தவறி போக மாட்டார்கள் என்று நீங்கள் தைரியமாக இருங்கள். ஏனென்றால் மக்தபனுடைய நிலையிலேயே உங்களுடைய பிள்ளைகளை திருத்தி விட்டீர்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தை கல்விலே பதிய வைத்து விட்டீர்கள். அவன் எங்கே போனால் என்ன, தானிடப்பட்ட அறைக்குள்ளே இருந்தாலும் கூட ஹஷியர் ரஹ்மானவில் கைப், மறைவான இடங்களிலே கூட ரஹ்மானை பயந்து கொள்ளுகிற நல்லடியாராக நீங்கள் மாற்றி இருக்கின்றீர்கள். கலடு கடந்த நாடுகளுக்கு சென்று எந்த நாடுகளாக இருந்தாலும் அந்த நாட்டிலே நாகரீகங்கள் அநாகரீகங்கள் தலைவிரித்து ஆடினாலும், விபச்சார குற்றங்கள் பல்கி பெருகி இருந்தாலும் கூட, உங்கள் பிள்ளையினுடைய உள்ளத்தில் இல்ம் என்பது இருக்கிற காலம் வரை அவன் தவறு செய்வான், அவன் விபச்சாரம் செய்து விடுவான், திருடி விடுவான், கொலை செய்து விடுவான், கொள்ளையடித்து விடுவான் என்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்ற கருத்துப்பட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மௌத்து வரை நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த அற்புதமான அமைப்பு மக்தபின் மூலமாகத்தான் கிடைக்கிறது. எனவேதான் சாதாரணப்பட்டவர்கள் முதல் செல்வந்தர்கள் எல்லாம்
அரசர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளை மக்தபுக்கு அனுப்பியதை வரலாற்றிலே பார்க்கிறோம். ஹாரூன் ரஷீது பாதுஷா மக்தபுக்கு அனுப்பியதை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய மகன் அம்மாதை அனுப்பி வரும் அல்ஹம்து சூரா ஓதி கொடுத்ததற்கு மட்டும் அந்த உஸ்தாதுக்கு அள்ளி அள்ளி காசு பணங்களை வழங்கினார்கள். மகிழ்ச்சியின் மேலிட்டால் எவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள் தெரியும். பெரும்பெரும் மகான்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலை சாதாரணப்பட்டவர்களா? அவர்கள் ஹலீஃபாக்கள் 4 பேர் அல்ல, 5 பேர்கள் என்று சொல்லுவார்கள். அந்த உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலை தங்களுடைய மகனை மக்தபுக்கு அனுப்பினார்கள். மக்தபுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஒரு நாள் நிகழ்ச்சி, அவருடைய மனைவி ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா கணவரிடத்திலே சொல்லுகிறார்கள், ஏங்க எல்லா பிள்ளைகளும் வர்றாங்க, மக்தப்பு மதரசாவுக்கு போகும்போது நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு போகிறாங்க, நம்ம பிள்ளையும் போகத்தானே செய்து, அரச குடும்பத்து பிள்ளை ஆயிற்று, உயர்குலத்து உமையா குடும்பத்திலே பிறந்தவர்கள் அல்லவா, நம்ம பிள்ளை இப்படி கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு மதரசாவுக்கு போகுது, ஒரே ஒரு சட்டையை ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்கல என்று கேட்டபோது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ட்ரெஸ் வாங்கிறதுக்கு காசு இல்லைன்னு சொன்னாங்க. ஆட்சி அதிகாரம் கையிலே இருக்கிறது. ஏறத்தாழ சிந்து பாகிஸ்தான் இந்தியா முழுக்க சேர்த்தாலும் சரி, அதை விட அகண்ட சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதியாக இருந்த உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்க, ஒரு ட்ரெஸ் வாங்கறதுக்கு காசு இல்லை. காசு இல்லைன்னாலும் பரவாயில்ல, எங்கிருந்தாவது